வணக்கம், இது சேலம் சுந்தர். சேலம் சுந்தரின் டி த இங்கிலீஷ் அகாடமி இனிதே உங்களை வரவேற்கிறது. டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஆண்டனாக்ளாசிஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில். இது வரைக்கும் அலிகரி, அலிட்ரேஷன், அலுஷன் என்ஃபரா பார்த்துருக்கோம். இப்போது ஆண்டனாக்ளாசிஸ் பார்க்குறோம். ஸோ ஆண்டனாக்ளாசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பன் அப்படின்னு கூட இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது. இந்த டென்த்துலாம் டுவெல்த் படிக்கும் ஹோமோஃபோன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஆண்டனாக்ளாசிஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். சரி, இப்போ பாருங்கள் இந்த படம், மைக்கேல் மந்தன காமராஜனுங்கிற ஒரு படத்தில் மிஸ்டர் கமல்ஹாசன் டெல்லி கணேஷ் அவர்கள் நடித்த சீன். இது இதில் இந்த ரெண்டு பேர் பேசிகிட்டே வருவாங்க. அப்போது ஒருத்தர் வந்து What do you mean? அப்படிம்பார். இன்னொருத்தர் ஐ மீன் வாட் ஐ மீன் அப்படிம்பார். பட் யூ கேனாட் பி சோ மீன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொருத்தர் சொல்லிட்டு போவார். அதை பார்க்குற இவங்க ரெண்டு பேருக்கும் என்னது மீன் மீனுன்ட்டு போகிறா, அவளுக்கும் தெரிஞ்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. தமாஷா என்னென்னா, வாட் யூ மீன், ஐ மீன் வாட் ஐ மீன், இந்த இடத்துல வர மீனுக்கு வந்து இம்ப்ளை, என்ன சொல்ல வருகிறாய் என்ற பொருள், இம்ப்ளை. அதே பட் யூ கேனாட் பி சோ மீன் அப்படி, இந்த இடத்துல வர மீனுக்கு மைசர்ல ஏதாவது கஞ்சத்தனானா, இதுக்கோசம் நீ இவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு வார்த்தை அடுத்த வரியிலேயே வேறு ஒரு பொருளை தருமானால் அதுதான் ஆண்டனாக்ளாசிஸ் அப்படிங்கிறாங்க. பாருங்க, ரெப்படிஷன் ஆஃப் அ வேர்ட் இன் அ சென்டென்ஸ் இன் விச் அ டிஃப்ரெண்ட் மீனிங் இஸ் அப்ளைட் ஈச் டைம். இது பாருங்க, இஃப் யூ ஆரன் ஃபயர்ட் வித் என்தூசியாசம் யூ வில் பி ஃபயர்ட் வித் என்தூசியாசம் வின்ஸ் லாம்பார்டி சொல்லியிருக்காரு. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வந்து என்ன சொன்னார், யூ ஆர்குமெண்ட் இஸ் சவுண்ட் ஆல் சவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இதில் இந்த ஃபயர்டுக்கு என்ன மீனிங், இந்த ஃபயர்டுக்கு என்ன மீனிங், இங்கே சவுண்டுக்கு என்ன மீனிங், இங்கே சவுண்டுக்கு என்ன மீனிங் அதை பார்க்கல. ஸோ இங்கே ஃபஸ்ட் இதில் ஃபயர்னாக்கா பேஷனேட். இஃப் யூ ஆரன் ஃபயர்ட் வித் என்தூசியாசம், அதாவது உன்னை நீயே உற்சாகப்படுத்தி கொள்ள விட்டால் யூ வில் பி ஃபயர்டு. இந்த இடத்துல செகண்ட் ஃபயர்டுக்கு வந்து டிஸ்மிஸ்டு என்று பொருள், நீ சந்தோஷமாக வெளியே அனுப்பப்படுவாய், பணியிலிருந்து நிறுத்தப்படுவாய் என்று பொருள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சவுண்டுக்கு வந்து லாஜிக்கல் வேர்தி அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து நாய்ஸ், ஒன்றுமே இல்லை, நிச்சயமாக வெறும் கத்தல் கூச்சல் அப்படின்னு தான் பொருள் வரும். அடுத்து இது பார், ரொம்ப அழகான ஒரு சேயிங், When the going gets tough, let the tough get going. அதான் நம்ம வாழ்க்கையில் வந்து இப்போ திடீர்னு வந்து கரட முரடான வாழ்க்கை, ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னா, டஃப்பாக போயிட்டுருக்குனாக்கா அதை நீங்கள் அனுபவிக்க அனுபவிக்க உங்களுக்கு மனசில் ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கு. அதுதான் ஸோ அதில் வர ஃபஸ்ட்டு டஃப் வந்து மீனிங் டிஃபிகல்ட்டு, செகண்ட் டஃப் வந்து கான்ஃபிடென்ஸ் அல்லது கான்ஃபிடென்ட் பீப்புள் என்ற பொருள். ஸோ இது போன்று ஒரே வார்த்தை அடுத்தடுத்த வரியில் வரும்பொழுதோ அல்லது அடுத்த ஃப்ரேஸில் வரும்பொழுதோ வேறு ஒரு பொருளை கொடுத்தால் அதைத்தான் நாம் ஆண்டனாக்ளாசிஸ் என்கிறோம். இதை பன், பியூஎன் பன் என்றும் சொல்வார்கள். ஹோமோஃபோன் என்றும் இந்த கான்செப்டில் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஹேவிங் லிசன் டு மீ. தேங்க்யூ, பாபாய், சே யூ.